மாநகராட்சி மேயர், நகராட்சி மற்றும் பேரூராட்சி தலைவர்களை கவுன்சிலர்கள் தேர்வு செய்யும் வகையில் தமிழக அரசு அவசர சட்டம் பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் 15 மாநகராட்சிகள், 152 நகராட்சிகள், 561 பேரூராட்சிகள் மற்றும் 12,524 கிராம ஊராட்சிகள் உள்ளன. இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. இந்த தேர்தலுக்கான தேதி அடுத்த மாதத்தின் முதல் வாரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தின் ஒப்புதலுடன் தமிழகத்தில் மாநகராட்சிகள், பேரூராட்சிகள், நகராட்சிகள் தொடர்பான சட்டங்களில் திருத்தம் செய்து தமிழக அரசு அவசர சட்டம் பிறப்பித்துள்ளது. இந்த அவசர சட்டத்தின்படி மாநகராட்சி மேயர் பதவிகள், பேரூராட்சி மற்றும் நகராட்சி அமைப்புகளின் தலைவர்கள் இனிமேல் மறைமுக தேர்தலால் தேர்வு செய்யப்படுவர். அதாவது மாநகராட்சிகள், பேரூராட்சிகள், நகராட்சிகளின் கவுன்சிலர்கள் தேர்தல் மூலம் மக்களால் தேர்வு செய்யப்படுவர். பின்னர் மாநகராட்சி கவுன்சிலர்கள் மேயர்களையும் மாவட்ட, ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி கவுன்சிலர்கள் அந்தந்த அமைப்புகளின் தலைவர்களையும் தேர்வு செய்வர். மேயர்கள், நகர்மன்ற தலைவர், பேரூராட்சி தலைவர்கள் இனிமேல் மக்களால் தேர்வு செய்யப்பட மாட்டார்கள். மறைமுக தேர்தல் தொடர்பான அவசர சட்டத்தில் மேயர் ஒரு கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் கவுன்சிலர்கள் மற்ற கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கும் சூழல் ஏற்படும் போது நிர்வாகம் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேறு வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருப்பதால் சில நேரங்களில் மாநகராட்சி நகராட்சி கூட்டங்களை கூட்டுவதே சிக்கலாகி விடுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைமுக தேர்தலால் நிலையான அமைப்பு உருவாகும் என்றும், அதிகமான கவுன்சிலர்களை கொண்ட சென்னை, மதுரை போன்ற இடங்களில் சிறப்பாக பணியாற்ற இம்முறை வழிவகுக்கும் என்றும் அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1973 முதல் 5 மேயர் பதவி என்ற முறை பின்பற்றப்பட்டு வருகிறது. இதில் 1996 திமுக ஆட்சியில் இருந்தபோது மேயர் தேர்தல் முதல் முறையாக நேரடி தேர்தலாக நடத்தப்பட்டது. அதன் பிறகு 2006 திமுக ஆட்சியிலேயே மேயர் பதவிக்கு மறைமுக தேர்தல் நடத்தும் வகையில் சட்டம் திருத்தம் செய்யப்பட்டது. 2011 அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் மக்களின் நேரடி வாக்கு மூலமாகவே மேயர், நகராட்சி மற்றும் பேரூராட்சி தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 2016 ஜெயலலிதா ஆட்சியில் மீண்டும் மறைமுக தேர்தல் கொண்டுவரப்பட்டது. அவரது மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு நேரடி தேர்தல் முறையை மீண்டும் கொண்டு வருவதற்கான சட்ட திருத்த மசோதாவை 2018 ஜனவரியில் பேரவையில் தாக்கல் செய்து நிறைவேற்றியது. இந்த நிலையில் மீண்டும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேயர் உள்ளிட்ட பதவிகளுக்கு மறைமுக தேர்தல்